ஹாய், ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரிப்டோ நவீன். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் எனேபிள் பண்ணிக்கோங்க. கைஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, $100 to $1000 வரைக்கும் ஏர்னிங் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ அப்டேட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ட்விட்டரில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட்ஸ் ஏர்ட்ராப்ஸ் நம்ம ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். அட் த சேம் டைம் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோக்கான அப்டேட்ஸும் அதை தான் இருக்க போகுது. ஸோ மஸ்ட் ஷோர் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட்டுடைய பேர் வந்துட்டு சீர் ஃபவுண்டேஷனுங்க. இவங்க வந்துட்டு ஒரு டொமைன் சர்வீஸ் ப்ராஜெக்ட். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய டெலிகிராம் சேனல் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி கிளைம் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டீங்க. பட் ஆனால் அப்போது அவங்களுக்கு தெரியல இது எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கெஸ்ட் ஏர்ட்ராப் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. $2 மில்லியன் வேல்யூவில் டோக்கன்ஸ் வந்து ஏர்ட்ராப் பண்ண போகிறாங்க. இது உண்மையாகவே ஒரு பிக்கெஸ்ட் ஏர்ட்ராப்புங்க. எதுக்காக அப்படின்னா, இது வரைக்கும் டொமைன் மின்ட் பண்ண ஹோல்டர்ஸ் கூடிய லிஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 1600 மட்டும் தான் இருக்காங்க. அட் த சேம் டைம் 2300 டொமைன்ஸ் மட்டும்தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஏர்ட்ராப்க்கு யார் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சீ டொமைன் ஹோல்டர்ஸ், நம்ம அதில் ஷேர் பண்ணிட்டோம். செகண்ட் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் லிஸ்டர்ஸ். மூணாவது பார்த்திங்க அப்படின்னா இவி யூசர்ஸ். இந்த ரெண்டு ப்ராடக்ட்டு தான் அவங்ககிட்ட இருக்குது. ஒன்று வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் வச்சுருக்காங்க, அட் த சேம் டைம் டொமைன் சர்வீஸ் வச்சுருக்காங்க. இது ரெண்டு தான் அவங்களுடைய ப்ராடக்டாகவே இருக்குது. இது ரெண்டுமே ஐ இன்ட்ராக்ட் பண்ண யூசர்ஸ்க்கு இந்த ஏர்ட்ராப் பண்ண போகிறாங்க. $2 மில்லியன் வேல்யூவில் ஏர்ட்ராப் டோக்கன்ஸ் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. அவங்க ஜஸ்ட் 2 மில்லியன் டோக்கன் மட்டும் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதனுடைய வேல்யூ கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். பட் ஆனால் அவங்க சொல்லியிருக்கிறது $2 மில்லியன் ஒர்த் ஆஃப் டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். உங்ககிட்ட டொமைன் இல்லைனா கூட இந்த ப்ராடக்ட் டெஸ்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் ஏர்ட்ராப்க்கு எலிஜிபிள் ஆகுங்க. உங்களுடைய ஸ்பாட்டை நீங்கள் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் டெஸ்டிங்கை October 26th ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்டு November 8th வந்து எண்ட் ஆக போகுது. இன்னும் 3 நாள் தான் இருக்குது. இதில் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு நம்ம ஃபீட்பேக் பண்ணணும். ஃபீட்பேக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஏர்டாப்க்கு எலிஜிபிள் ஆகிடுவோம். அவங்களே பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் ஆர்டிக்கில் நம்ம எப்படி எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்ற எல்லா விஷயமும் அவங்களே மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதில் நம்ம முக்கியமாக பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கிரிப்டோ ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிக்கணும். ஒரு ஸ்பேஸ் லைக் வந்து டிஸ்கார்ட் மாதிரி நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கணும். கிரியேட் பண்ணிக்கிட்டு அட்லீஸ்ட் ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஜாயின் பண்ண வைக்கணும். அட் த சேம் டைம் நமக்கு வந்துட்டு ஒரு அட்லீஸ்ட் 10 காண்டாக்ட் நமக்கு இருக்கணும். ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சப்மிட் பண்ணணும், கூகுள் ஃபார்ம் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம அவங்க ஃபீட்பேக் சப்மிட் பண்ணணும் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபார்ம் சப்மிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த ஏர்டாப்க்கு எலிஜிபிள் ஆயிடுவோம். ஆல்சோ உங்களுக்கு டொமைன் இல்லைனா கூட நீங்கள் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இந்த டெஸ்டிங்கில் நமக்கு எவ்வளோ ரிவார்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் எண்ட் ஆனதுக்கு அப்புறம் மோஸ்ட் ஆக்டிவாக இருக்கிற ஸ்பேசஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி அவங்களுக்கு $500 ஒர்த் ஆஃப் டோக்கன்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஸ்பேசஸ் மட்டும் தான் இருக்குது. தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமான ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு $300 ஒர்த் ஆஃப் டோக்கன்ஸ் கொடுக்க போகிறாங்க. தென் நீங்கள் அதிகமாக ட்வீட் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு மோஸ்ட் இன்ட்ராக்ஷன் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு $50 கொடுப்பாங்க. ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இம்பார்ட்டண்ட்டான பக்ஸ் அந்த சேம் டைம் அவங்களுக்கு சஜஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ சஜஷன்ஸ் நீங்கள் பண்ணணும். ஸோ கைஸ் நீங்கள் கரெக்டாக பண்ணணும். அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு $500 ஒர்த் ஆஃப் டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. லாஸ்ட்டு ஃபிஃப்த்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே டோக்கன்ஸ் கிடைக்க போகுது. நீங்கள் வந்து இந்த இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா மட்டுமே போதும் உங்களுக்கு டோக்கன்ஸ் கொடுக்க போகிறாங்க. இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டொமைனுமே தேவை கிடையாது. இதில் கொடுத்துருக்க இந்த பிக்கெஸ்ட் டாஸ்க் அப்படின்ற மாதிரி இருக்கிறதெல்லாம் ரொம்ப பெருசுலாம் கிடையாதுங்க. நம்ம வந்து அதுக்கு ஈஸியான ஒரு வழி வச்சிருக்கேன். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இதுதாங்க அவங்களுடைய ஸ்பேஸ். இதில் வந்தவொடனே உங்களுடைய வேல்ட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அண்டு உங்களுடைய யூசர் நேம் செட்டப் பண்ணிக்கிட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ நீங்கள் எதுவுமே கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். நம்மளுடைய பேரில் கிரிப்டோ நவீன் கேங் அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் லிங்க் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். இதில் வந்து ஜாயின் பண்ணிட்டு இன்னும் 3 நாளுக்கு இந்த 3 நாளில் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். நம்ம ஐ இன்ட்ராக்ஷன் ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி ஐ இன்ட்ராக்ட் ரூம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்துட்டு அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து $300 ஒர்த் ஆஃப் டோக்கன்ஸ் கொடுக்க போகிறாங்க. சாரி, $500 சம்திங் நினைக்கிறேன். ஸோ வந்து ஃபுல்லாக நீங்கள் டெய்லி வந்து ஜஸ்ட்டு மெசேஜ் மட்டும் பண்ணிட்டு இருங்க. இந்த மாதிரி நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எலிஜிபிள் ஆயிடுவோம். அட் த சேம் டைம் இதில் நம்ம கூட வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற மெம்பர்ஸ்லாம் நீங்கள் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்து உங்களுடைய காண்டாக்டில் ஆட் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 காண்டாக்ட் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஏர்டாப்புக்குமே நீங்கள் எலிஜிபிள் ஆயிருங்க. ஸோ மல்டிபிள் பெனிஃபிட்டாக போது இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு மெசேஜ் மட்டும் போடுங்க, ஹாய் ஹலோ கைஸ். நம்முடைய டெலிகிராம் சேனல் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி நீங்கள் வந்து இதில் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னாவே போதும். ஒரு நாளைக்கு 5 to 10 மெசேஜ் பண்ணுங்க. இன்னும் 3 நாளாக இருக்குது. ஸோ 5 மினிட்ஸ் நீங்கள் பண்ண வேண்டியது தானே, அவ்வளோதான். மற்றபடி எந்த ஒரு பெரிய டாஸ்க்குமே கிடையாது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 கம்மியான வந்து ஸ்பேசஸ் மட்டும் தாங்க இருக்குது. சும்மா ஜஸ்ட் நம்ம போய்ட்டு சர்ச் பண்ணி காட்டலாம். பப்ளிக் ரூம்ஸ் போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அதே மேக்ஸிமம் ஒரு 10 to 20 ஸ்பேசஸ் மட்டும்தான் வரும். இதுலேயும் 5 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கீங்க, சீர் அவங்களுடைய அஃபிஷியல் தான். தென் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரீ டால்க் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குது, ஒரு ரூம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 312
சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த சீர் அவங்க ரூம் வந்து அவங்க கமெண்டிங் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அது அவங்களுடைய ஓன் அப்படின்றதுனால அவங்க எதுவும் அதை எடுத்துக்க மாட்டாங்க. தென் அந்த ஃப்ரீ டாக்குன்னு அப்படின்னு இருக்குல்ல, அதை மட்டும் தான் அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதை நம்ம வந்து ரிப்பீட் பண்ண முடியும், பட் அதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஐ இன்டராக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம வந்துட்டு முன்னாடி வந்து $500 நம்மளால் எடுத்துக்க முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நம்ம ஒரு டாஸ்க் பார்த்துட்டோம், மறுபடியும் அந்த டொமைன் பற்றி சொல்லிட்டேன். இவங்க பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஏர்ட்ராப்க்கு 3 டாஸ்க் கொடுத்துருந்தாங்க, 3 டைட் ஆஃப் எலிஜிபிலிட்டின்னு கூட சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டொமைன் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, ப்ராடக்ட் டெஸ்டிங் இப்போ பார்த்துட்டோம். மூணாவதாக இருக்குது பார்த்தீங்களா, ஹெவி யூஸர் ஆஃப் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ். ஸோ நான் சொல்ல ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் சீர் ப்ரொடக்ஷன்கிட்ட இருக்கிறதுலேயே ரெண்டே ப்ராடக்ட் தான், ஒன்று டொமைன் ஆப்வியஸ்லி நீங்கள் வச்சுருப்பீங்க அப்படி இல்லைனாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. செகண்ட் ப்ராடக்ட் டெஸ்டிங் இப்போ நம்ம பார்த்துட்டோம். மூணாவது ஹெவி யூஸர், ஆல்சோ நம்மக்கிட்ட ரெண்டு ப்ராடக்ட் டெஸ்டிங், நம்ம ரெண்டு ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணாவே நம்ம ஆட்டோமேட்டிக்காக மூணாவதுக்கு எலிஜிபிள் ஆயிடுவோம். ஸோ அது வந்து பெரிய விஷயம்லாம் கிடையாது. இது நீங்கள் மூணும் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு $2 million ஒர்த் ஆஃப் டோக்கன்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு ஷேர், உங்களுக்கு ஒரு சின்ன ஷேர் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். என்னுடைய கெஸிங் படி குறைஞ்சபட்சம் $100 ஈஸியாக கிடச்சிருங்க. நீங்கள் டொமைன் மின்ட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு $10 தான் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. பட் ஆனாலும் அது உங்கள் ஓன் டிஸ்கில் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க, நீங்கள் ஓன் டிஸ்க்காக எடுத்துக்கோங்க. ஏர்ட்ராப்பே இருந்தாலும் சரி ஓன் டிஸ்க்கு தான். ஸோ நீங்கள் வந்துட்டு ப்ராடக்ட் டெஸ்டிங் இப்போ பார்த்துட்டு ஹெவி யூஸ் ஆஃப் இன்டாக்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்க, இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.